ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரிக்ரூட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கான வேகன்சிஸ் தான் பார்க்க போகிறோம் அரவுண்ட் டூ தேர்ட்டி வேகன்சிஸ் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்கு ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த ஜாப் பொசிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதோட சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் டொண்ட்டி தௌசண்ட் வரையும் செட் பண்ணியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோ மூலிமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்மளோட வீடியோவில் ரெகுலராக கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் அது கூடவே ஆன்லைன் மூலயமா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி என் டிபிசிக்கான ரெக்ரூட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அனவுஸ் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அசிஸ்டண்ட் கெமிஸ்ட் அப்படின்ற இரண்டு போஸ்டிங்கான வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ தேர்ட்டி சொல்லியிருக்காங்க சேல்ரி அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அண்ட் அசிஸ்டண்ட் கெமிஸ்ட் ரெண்டு பேருக்குமே தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வரையும் செட் பண்ணியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரிக்கு எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் பார்க்கலாம் அசிஸ்டண்ட் இன்ஜினியருக்கு மேக்சிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரையும் செட் பண்ணியிருக்காங்க அண்ட் கெமிஸ்ட்ரிக்குமே மேக்சிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரையும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி இடபிள்யூஎஸ் ஜென்ரல் இந்த மூணு பிரிவினருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது செலெக்ஷன் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா written test and interview based பண்ணி தான் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க applying mode பார்த்திங்க அப்படினா online மூலிமா தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு ஆல் ஓவர் இந்தியாக்கான ஜாப் job தான் ஸோ so, official வெப்சைட் பார்த்துலாம் இதுதான் official நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே க்ளியராக கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட கடைசி டேட் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க டு அப்ளை அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கரியர் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இதுக்கான ஃபர்தர் ப்ராசஸ் வந்து எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ information உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்